வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் சிலை இடத்துல தான் இருக்கிறோம். இந்த சிலை பார்த்தீங்கன்னா உலகிலே மிக உயரமான சிலை, 146 அடி உயரமுள்ள சிலை. இதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா நந்தி சிலை, 45 அடி நந்தி சிலையும் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கோம். ஃபுல் வீடியோவை பாருங்கள். முருகர் சிலை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஃபுல் வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சிலை கும்பாயசத்துக்கு அப்போ வந்தவங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். 146 அடி உயரமுள்ள முருகர் சிலை நம்மளுடைய சேலத்தில் வாயப்பாடி அருகில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த சிலையை வந்து பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாயப்பாடி அருகிலே பார்த்திங்கன்னா 45 அடி உயரமுள்ள நந்தி சிலையும் இருக்குது. அதையும் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா 116 அடி உயரமுள்ள சிவன் சிலையும் வைக்க அந்த நந்தி சிலைக்கு முன்னாலே இருக்கிறாங்க. நந்தி சிலை வந்து வேலை நடந்து முடிய போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் எல்லாமே பார்த்திங்கன்னா நந்தி சிலை உலகிலே மிக உயரம் என்று நம்மளுடைய சேலத்தில் நடந்து கொண்டு இருக்க நம்மளுடைய ஆன்மீக தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக நடந்துட்டுருங்க. மிக உயரமான சிலை முருகர் சிலை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக உயரமான சிலை நந்தி சிலை. சேலத்தில் ஆன்மீகத்துக்கு ரொம்ப அதிகமாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 வருட காலமாக போய்கிட்டு இருக்குங்க. மிக உயரமான சிலை தான் வைக்கிறாங்க சேலத்தில். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் முருகர் சிலைக்கு வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்தது, உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நந்தி சிலைக்கு போயிருந்தீங்கனாலும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கும்பாயசத்து அன்னைக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை சிங்கப்பூரில் இருக்கும் சிலை. அதுக்கு முதல் நம்மளுடைய சேலத்தில் இருக்கும் முருகர் சிலை. உலகிலே மிக உயரமான சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் தாங்க. நம்ம கீழே இப்போ சிலை கெட்டண்டாக இருக்கும், அப்படியே சுற்றி பாருங்கள். எல்லாமே மக்கள் எம்எம்பர் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப வியூ பாருங்கள், வேறு லெவலுங்க. வியூலாம் ரொம்ப அருமையான ஒரு காட்சி. நம்ம உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. இருபுறமும் கடைகளுங்க, கடைகள் வசதி எல்லாமே இருக்குது. இங்கே அந்த கூட்டத்தை அப்போ போகிறதுக்காக அந்த வழிகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா பேரிகேட் எல்லாமே வச்சுருக்காங்க. நாம் போன அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி தாங்க. இதே இந்த பூஜை அப்போல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம வியூ பாருங்கள், பக்கத்தில் அந்த லெஃப்ட் வசதிங்க. நம்மளுடைய சேலத்தில் இருக்கும் முருகருடைய இந்த லெஃப்டில் போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் சிலையில் வேல் இருக்குது. அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா நம்ம வந்து லிஃப்ட்டுக்கு வந்து 250 ரூபாய் ஒரு காட்சி. அதை அந்த லிஃப்ட்லேருந்து இறங்குற படிக்கட்டு கூட அழகாக தெரியும் பாருங்கள். முருகருக்கு பின்னாலே இருக்குது பாருங்கள். அந்த லிஃப்ட்டுலேருந்து நம்ம கோயில் உள்ளார போகிறது நம்மளுடைய முருகர் செலவில் போகிற வழிகள். இது உள்ள நீங்கள் யார் யார் போய் பால அபிஷேகம் பண்ணியிருக்கேன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னால் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் மிக அழகான ஒரு மலை, அந்த காட்சி பாருங்கள், ரொம்ப பசுமையான ஒரு மலை. இந்த முருகர் கோவிலுக்கு யார் யார் வந்திருக்கீங்க இந்த சிலையை பார்ப்பதுக்கு அப்படின்றதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.